ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன், ஃப்ரைடே மார்னிங்லேருந்து. ஸோ ஃப்ரைடேஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோலம் எல்லாமே வந்து போட்டுட்டு மார்னிங் வந்து நான் எப்போவுமே வந்து மார்னிங் டைமில் தான் வந்து வீடியோலாம் வந்து எடிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நமக்கு அப்போ தான் வந்து டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்துப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து வீடியோஸ் எல்லாமே நான் கொஞ்சம் எடிட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேஷு வந்து ஃபோன் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எழுந்த உடனே. சரி தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து அப்படியே வந்து கையெடுத்து வந்து கும்பிடுவாங்க, தாங்க ப்ளீஸ்ன்னு கேட்பாங்க, அப்போவே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து டிஃபனுக்கு வந்து கார சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பப்புக்கு வந்து இந்த ஆரஞ்சு சட்னினா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும், ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ குழந்தைங்களும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அங்கே அவா வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து யூடியூப் பார்த்துட்டே வந்து சாப்பிடுவாங்க, கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டே. ஸோ கிட்ஸோட வேலை பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைமில் வந்து அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தா தான் அந்த டே வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டே வருவேன். ஸோ மார்னிங் வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு தான் என்னோடய ஒர்க்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் வந்து பூஜை ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கிங்கும் வந்து பண்ணணும். ஸோ பிஃபோர் டேவே நான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து சாமியும் வந்து கும்பிட்டாச்சு. ஸோ நான் என்னோடய ரெகுலர் வ்ளாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டூர் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனல் லிஸ்ட்டில் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பூஜை ரூம் எல்லாமே வந்து நம்ம வந்து பூ எல்லாம் போட்டு இந்த மாதிரி சாம்பிராணி எல்லாமே நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். நம்ம என்ன வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அது வந்து ரீஅரேஞ்ச் ஆகிடும், எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து கலைச்சிருவாங்க. ஸோ ஹஸ்பண்டோடது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ரெகுலர் வியர்ஸ், அதுக்கப்புறம் கேஷுவல் வியர்ஸ் எல்லாமே நான் வந்து தனியாக வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசானது எல்லாமே நான் வந்து டீக்ளட்டரிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். குழந்தைங்களதும் சரி ஹஸ்பண்டதும் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் ஹெல்ப்புக்கு வரவங்கக்கிட்ட நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நீட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து எடுக்கிறதுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து டெய்லி வியர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வியர்லாம் தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராப் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ஷெல்ஃப் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், இன்னும் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ வந்து சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சின்னதாக ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே வந்து டீக்ளட்டரிங் வந்து பண்ணிட்டேன் நான் வந்து பசங்களது ஃபஸ்ட்டு, ஏன்னா இப்போ வந்து சம்மரில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து யூனிஃபார்ம் தான் வந்து போட போகிறாங்க. நான் வந்து பாதி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹெல்ப்புக்கு வர அண்ணாங்கிட்டலாம் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ குழந்தைங்க வந்து யாராச்சும் ஒரு குழந்தைங்க வந்து போட்டுக்கிறதுக்காக நான் சின்னதாக இருக்கிறது எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ நம்ம வந்து கிழிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காமல் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை மட்டும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டீக்ளட்டரிங் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு வந்து ரொம்ப வந்து டம்ப் பண்ணியிருக்க மாதிரி நமக்கு வந்து இருக்காது. ஸ்பேஸும் நமக்கு வந்து எப்போவுமே வந்து
இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் வந்து நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே வந்து டம்ப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேஸும் வந்து பத்தாது. ஸோ அப்பப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து க்ளீனாகவும் நம்ம நம்மளோட வாட்ரோப் வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்து வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து மழை வந்துடுது. ஸோ ஈவினிங் மேலே பார்த்திங்க அப்படின்னா டான் மூவி வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ மழையிலே வந்து கிளம்பிட்டோம். மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா வெயிலாக தான் இருந்தது. ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மழை வந்துருச்சு. ஸோ கேஷுக்கு பார்த்திங்கன்னா, ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பப்பு வந்து அப்போல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவார், சவுண்ட் எல்லாம் எனக்கு வேணாம் தியேட்டருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ அவரே கேட்டார் டான் மூவி போகலான்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து சிவகார்த்திகேயனா பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து அன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட்டும் வந்து புக் பண்ணிட்டோன்றதுனால. ஸோ இங்கேருந்து வந்து கிட்ட தான். ஸோ காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ் தியேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாபு தியேட்டர் தான். நாங்கள் வந்து அங்கே போகல, வேறு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ க்ரௌடு கம்மியான இடத்துக்கே வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ அந்த லீவ் டைம் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி டைம்லலாம் தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலர் டைம் நமக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போகிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தியேட்டருக்கும் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ பப்பு பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு வந்த உடனே ஒரு மாதிரி வந்து டல் ஆகிட்டார். அவருக்கு வந்து காரில் வந்து இது வந்து ஆகலைன்னு நினைக்கிறேன், வாமிட் வர மாதிரி இருக்குது மம்மின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவரை போய் நான் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டார். நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே வந்து வாமிட்னு சொல்கிறாரு குழந்தை என்ன பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான். கேஷ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா அவன் வந்து படம் பார்க்குறதுக்கெலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து க்ளீன் பண்ணதுனால வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. ஸோ ஆட்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ தியேட்டரில் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு பெரிய லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.